வணக்கம், வெல்கம் டு மை சேனல் நியூபி. இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலா வந்து முறுக்கு எப்படி பண்ணலாம்னு நான் பண்ணி காமிக்க போறேன். நம்ம என்ன பலகாரம் பண்றோமோ இல்லையோ முறுக்கு கண்டிப்பா பண்ணுவோம். முறுக்கு செய்யறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பச்சரிசி பாத்தீங்கன்னா வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டி, அதாவது தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே அது ஒரு வெள்ளை துணியில அந்த அரிசியை கொட்டிட்டு நல்ல வெயில்ல, மொட்டை மாடியில வந்து நல்ல வெயில்ல அது அப்படியே வந்து நம்ம காய வைக்கணும். அது மேல 100 வெள்ளை துணி போட்டு 4 கல் போட்டு அந்த மாதிரி காய வைக்கணும். ஏன்னா ஓப்பன் பண்ணி காய வச்சோம் அப்படின்னா தூசி எல்லாம் மேல பட்டுரும். ஸோ இது மாதிரி 2 நாள் இந்த மாதிரி நீங்க காய வைங்க. 2 நாள் நல்லா காஞ்சோனே பாருங்க, அரிசி பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே முறுமுறுன்னு உடையணும். வாயில கூட நீங்க போட்டு பாருங்க, அரிசி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உடைச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நல்லா இருக்கு அரிசி. ஸோ 2 நாள் நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசியை எடுத்துட்டு ஒரு படி அரிசிக்கு 200 உளுந்துன்னு நீங்க வந்து சட்டியில வறுத்துக்குங்க. நல்லா வந்து உளுந்து வந்து நல்லா வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். ஸோ நல்லா வாசம் வந்தோடனே ரொம்பவும் வறுத்துறாதீங்க. ரொம்ப வறுத்தா வந்து முறுக்கு வந்து வெள்ளையாவே வராது, ரொம்ப சகப்பா வரும். அதனால வெள்ளையா உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து அரிசியோட கொட்டிட்டு மிஷின்ல அரைச்சு அதை வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் இப்போ நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் முறுக்கு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன்.